ரூபாய் இரண்டாயிரம் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கும் பணியும் தொடங்கியது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகின அதில் இரண்டு கோடியே ஏழு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இடம்பெற்றிருந்தது தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கையெழுத்திட்ட முதல் ஐந்து திட்டங்களில் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டமும் ஒன்றாகும் நிவாரண நிதி ரூபாய் நான்காயிரத்தில் முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இந்த மாதம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி ரூபாய் இரண்டாயிரம் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கி வைத்தார் வருகிற பதினைந்தாம் தேதி முதல் சென்னை உள்பட அனைத்து மாவட்ட ரேசன் கடைகளிலும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படுகிறது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு ரேசன் கடைகளில் கூட்டம் சேரக்கூடாது என்பதில் உணவுத்துறை அதிகாரிகள் விழிப்பாக உள்ளனர் அதனால் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கி அதன் அடிப்படையில் தினமும் இருநூறு பேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று முதல் டோக்கன் வழங்கும் பணி வீடு வீடாக தொடங்க உள்ளது ரேசன் கடை பணியாளர்களே இன்று முதல் மூணு நாட்கள் ரேசன் கார்டு எண் அடிப்படையில் டோக்கன் வழங்க இருக்கின்றனர் அந்த டோக்கனில் ரேசன் கடையின் எண் பெயர் அட்டைதாரர் பெயர் கிராமம் தெரு நிவாரண நிதி வழங்கும் தேதி நேரம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன டோக்கன் எண்ணை குறிப்பிடுவதற்கு தனியாக காலம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் நம்மையும் நாட்டு மக்களையும் காப்போம் தொற்றிலிருந்து மீட்போம் என்கிற கொரோனா விழிப்புணர்வு வாசகமும் அதில் இடம்பெற்றுள்ளது இந்த டோக்கன் வழங்கும் பணிகள் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது வரும் பதினைந்தாம் தேதி முதல் ரேசன் கடைகளில் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சமூக இடைவெளியுடன் டோக்கன் அடிப்படையில் மட்டுமே ரூபாய் இரண்டாயிரம் நிவாரண நிதி வழங்கப்படவுள்ளது கடந்த முறை அதிமுக ஆட்சியில் டோக்கனில் அதிமுகவினர் பெயர் புகைப்படம் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த முறை தமிழக உணவுத்துறை டோக்கனில் இதை தவிர்த்துள்ளது